கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் ஒரு மரம் பூத்தது பகுதி 3. அது அவளது கல்லூரி பருவம். பிஏ இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் அவள். அப்போதுதான் அவளுக்கும் திவாகருக்கும் காதல் ஏற்பட்டது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தனர். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் தேவகிக்காக குறிப்பிட்ட இடத்தில் காத்திருந்தான் திவாகர். சற்று தாமதமாக வந்தாள் தேவகி. கோபமடைந்திருந்த அவன் அவளுடன் பேசவில்லை. அவளே வழிய போய் பேச்சு கொடுத்தும் அவன் கேளா காதலனாகவே இருந்தான். சிறிது நேரம் சென்று அவனே அவளது கையை எடுத்து தன் மார்பில் வைத்துக் கொண்டான். அவளும் மனம் குளிர்ந்தாள். பேச்சு தொடர்ந்தது. தேவகி, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் வாழ்நாள் பூரா இருந்தா என்ன? இருந்தா? பிராணக்கதையின்படி சொன்னா அதுதானே சொர்க்கம்? கலகலவென்று சிரித்தாள் அவள். ஏன் சிரிக்கிற? சற்று கோபத்துடன் கேட்டான் திவாகர். ஏன் கூட இருக்கிறதா சொர்க்கம்னா, நான் இல்லாத போது நீங்க நரகத்திலேயா இருக்கிறீங்க? அதில் என்ன சந்தேகம்? அவன் கூறியதை கேட்ட தேவகி பூரித்து புலகாங்கிதம் அடைந்து விட்டாள். அவளது கையை எடுத்து தனது கைக்குள் அடக்கி கொண்ட அவன் மெதுவாக அவளது கன்னத்தை தொட்டான். அப்புறம் லேசாக வருடினான். அவள் சினிங்கினாள். அவன் நெருங்கினான். கன்னத்தை வருடியபடியே அவன் கேட்டான், தேவகி ஒரு பாட்டு பாடேன். எனக்கு பாட தெரியாது. பொய் சொல்ற. உன்னோட செட்லையே நீதான் நல்லா பாடுவியாமே. தப்பு தப்பு தப்பு, எனக்கு பாட தெரியாது. ஏன் பிகு பண்ற? இப்ப நீ பாட போறியா இல்ல? அவன் கோபித்துக் கொள்வானோ என்ற பயத்தில் பாட ஆரம்பித்தாள் தேவகி. அந்த பழக்கம் அவர்களுக்கு கல்யாணமாகி பாபு பிறக்கும் வரையில் தொடர்ந்தது. தேவகியின் கன்னத்தை வருடிக்கொண்டே பாட்டு பாடு என்பான் திவாகர். முதலில் அவள் மறுப்பாள். நீ பாட போறியா இல்ல என்று மிரட்டுவான். உடனே அவள் பாடிவிடுவாள். தந்தைக்கிருந்த அதே சாகசம் தனையனுக்கு மிகுந்ததை கண்டுதான் புல்லரித்து நின்றாள் தேவகி. திவாகரை போலவே பாபுவும் அவளது கன்னத்தை வருடிக்கொண்டு, அம்மா நீ இப்ப பாட போறியா இல்ல என்று மிரட்டினான். திவாகர் இப்படி கோபத்தில் கூறும்போது அவள் என்ன பாட்டு பாடுவாளோ அதே பாட்டை தான் இப்போதும் பாபுவுக்கு பாடினாள். பூ போல கண்ணம், பொன் போல மின்னும், என்னை பார்த்த பின்னும் ஏன் கோபம் இன்னும். பாட்டின் இனிமையோ அல்லது மாத்திரையின் மகிமையோ தெரியவில்லை. பாபுவை தூக்கம் அரவணைக்க தொடங்கியது. அந்த நேரத்திலும் கூட அவன் சொன்னது, அம்மா நீயும் பூவைத்தான் நினைச்சு பாடுற. நானும் அந்த பூக்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை பூக்கள் வேணுமா? பாபு இப்படி கேட்டதும் தான் தான் செய்த தவறு சுருக்கென்று குத்தியது தேவகிக்கு. பன்னீர் பூக்களை அவன் மறந்து தூங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் பாட்டே பாடினாள். ஆனால் அந்த பூக்களையே நினைவூட்டும் வகையில் பாடிவிட்டாளே. இனி இந்த பாட்டை பாடுவதே இல்லை என மனதுக்குள்ளே சபதம் எடுத்து கொண்டாள் தேவகி. அதற்காக தனது கணவனுக்கு பிடித்த பாட்டை பிள்ளை நலன் கருதி பாடாமல் இருப்பதற்காக மானசீகமாக திவாகரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். பாபு தூங்கிவிட்டான். 4 நாட்கள் ஓடிவிட்டன. இந்த 4 நாட்களில் பெரும்பாலான நேரத்தை தூக்க மாத்திரையின் துணையுடன் தூங்கியே கழித்து விட்டான் பாபு. அவன் விழித்திருந்த சொற்ப நேரங்களில் அவனுக்கு பன்னீர் பூக்களின் நினைவே வராமல் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டாள் தேவகி. அவன் விழித்திருக்கும் அத்தனை நேரங்களிலும் அவனுக்கு பிடித்ததை தந்து பிடித்ததை பேசி அவனது கவனத்தை திசை திருப்புவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். 5ஆம் நாள் பொழுது விடிந்தது. அன்று அதிகாலை 6 மணிக்கெல்லாம் பாபு விழித்து கொண்டான். படுக்கையிலிருந்து அவன் எழுந்து பார்த்தபோது தேவகி தூங்கிக் கொண்டிருந்தாள். கட்டிலை விட்டு இறங்கிய பாபு முதல் வேளையாக ஜன்னலுக்கு சென்று கதவை திறந்து அப்பால் இருந்த பன்னீர் மரக்கிளையை பார்த்தான். அதிலிருந்த பூக்களை எண்ணினான். 2 பூக்கள் தான் இருந்தன. பாபு மனதுக்குள் கணக்கு போட்டு பார்த்தான். மொத்தம் இருந்தது 8. 2 நாளில் 2 பூக்கள் விழுந்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நேற்று வரை 4 நாட்களாக பூ விழுவதை நாம் பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த 4 நாட்களிலும் 4 பூக்கள் விழுந்திருக்கின்றன. மீதி இருப்பது 2 பூக்கள். திரும்பவும் கட்டிலில் வந்து படுத்து கொண்டான் பாபு. அடுத்த அரை மணி நேரத்தில் அவசர அவசரமாக எழுந்தாள் தேவகி.
கண் விழித்தபடியே பாபு கட்டிலில் படுத்திருப்பதை பார்த்தாள். அடடே, பார்த்தியா, அசந்து தூங்கிட்டேனே என்றாள் ஆதங்கத்துடன். நீ இன்னைக்கு ஒரு நாள் தானேமா அசந்து தூங்கின? நான் நாலு நாளா தூங்கியிருக்கேனே, வரட்டு புன்னகையுடன் கூறினான் பாபு. நீ என்னடா சொல்ற? சந்தேகம் இருந்தா போய் பூவை எண்ணி பாருமா, நாலு பூ விழுந்திருக்கு. அப்போதுதான் அவள் அந்த ஜன்னல் கதவு திறந்திருப்பதை பார்த்தாள். நாம் எழுவதற்கு முன் அவன் எழுந்து போய் பார்த்திருக்கிறான் என்று அறிந்த தேவகி அசட்டுத்தனமாக தூங்கியதற்காக தன்னையே நொந்து கொண்டாள். பூவை எண்ணினாயா பாபு? கலவரத்துடன் கேட்டாள் தேவகி. ஆமாமா, இன்னும் ரெண்டு நாள் தான் நான் இருப்பேன். பாபு, ஆமாமா, அதிலே இன்னும் ரெண்டே ரெண்டு பூதான் மிச்சம் இருக்கு. கடந்த ஓரிரண்டு நாட்களாக சற்று அமைதி அடைந்திருந்த தேவகியின் நெஞ்சு மீண்டும் பதற ஆரம்பித்தது. கடந்த ஓரிரு நாட்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கொஞ்சம் அடங்கி கிடந்த அழுகையும் கண்ணீரும் மீண்டும் கொட்ட ஆரம்பித்து விட்டன. ஏமா அலற? பாபு கேட்டான். இல்ல ராஜா, நான் அழல, நான் அழல. கண்களை துடைத்து கொண்டாள் தேவகி. அம்மா, எனக்கு ஒரு ஆசை. என்னப்பா? என் கூட படிக்கிறவங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுதுமா. என்னம்மா பேசாம இருக்க? அவங்களோட நான் எப்படியெல்லாம் விளையாடுவேன் தெரியுமா? இப்படி கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் பாபுவின் சிந்தனை விரிகிறது. அவனுடன் படிக்கும் பையன்களை கற்பனையிலேயே சந்திக்கிறான், பேசுகிறான். டேய் சோமு, நான் போயிட்டு வர்றேண்டா, நீ நல்லா படிச்சு பெரிய பதவிக்கு வாடா. ஏய் பாலாஜி, நீ கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேனா வருவ, நான் அப்பா கிட்ட போறேன். நீங்க எங்க அம்மாவை பாத்துக்கங்க. கண்களை மூடியவாறே இவ்விதமாக பாபு முணுமுணுத்ததை கேட்ட தேவகிக்கு நெஞ்சு பகீர் என்றது. அப்படி ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவள் நினைத்த போது அவளது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. இந்த சமயத்தில் அங்கு வந்த ராதா தேவகி அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவளை நெருங்கி வந்தான். என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, கண்ணீரை விட்டுக்கிட்டு, மூக்க சிந்திக்கிட்டு என்றான் பச்சாதாபமாக. என்னங்க செய்யறது, என்னவர் போனதுக்கு அப்புறம் நான் சிரிக்கவே கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்கே, பிரக்தியுடன் கூறினாள். அந்த தலையெழுத்தையே மாத்திடலாம், கவலைப்படாதே, உறுதி துணிக்க கூறினான் ராதா. நீங்க என்ன சொல்றீங்க? சந்தேகத்துடன் அவளை பார்த்தான் தேவகி. தேவகி, ஏழு கடலுக்கு அப்பால் இருக்கிற நம்ம சுகத்தை கூட ஏழே நொடியில கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுக்குன்னு ஒருவன் இருக்கான், ஏழுமலையான்னு பேரு. அவனுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிக்குமா? எப்படி? பாபு நல்லபடியா எழுந்துட்டான்னு ஏழுமலையான் உண்டியல்ல 500 ரூபாய் போடுறதா வேண்டிக்கோ. ஏன் சரிங்க என்று கூறிய தேவகி உடனேயே தனது இரு கைகளையும் கூப்பி கண்களை மூடி, ஏழுமலையானே, என் பாபு நல்லபடியா பொழைச்சு எழுந்தானா, உன் உண்டியல்ல 500 ரூபாய் போடுறேன்பா என்று மனம் முருக வேண்டிக் கொண்டாள். தேவகி, அந்த 500 ரூபாயில 100 ரூபாய அட்வான்ஸா கொடு, இன்னைக்கே ஏழுமலையானுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுறேன் என்று ராதா கேட்டான். உள்ளே சென்ற தேவகி 100 ரூபாயை எடுத்து வந்து ராதாவிடம் கொடுத்தாள். கோவிந்தா கோவிந்தா என்று கூறியவாறே அந்த பணத்தை வாங்கி கொண்டான் ராதா. தேவகி, எனக்கு இன்னொரு யோசனை தோணுது. என்ன? நம்ம ஊர் அம்மன் கோயில்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வாயே. போகலாம், ஆனா ஏமா, பாபு தனியா இருப்பான், இந்த நிலைமையில அவனை அழைச்சிட்டு போக முடியாது. இதுக்காகவா தயங்குற? தைரியமா போயிட்டு வா, நீ வர்ற வரைக்கும் பாபுவை நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது பாபு குணமாகி எழுந்தால் போதும், அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்தாள் தேவகி. அருமை மகனுக்காக தன் அங்க அவயங்களையே ஏன் உயிரையே இழக்க தயாராக இருக்கும் அவளுக்கு அங்க பிரதட்சணம் செய்யவா கஷ்டம். புறப்பட்டு விட்டாள் கோவிலுக்கு. அம்மன் கோவில் குளத்தில் மூழ்கி எழுந்தாள் தேவகி. அவ்வப்போது கைகளை மேலே தூக்கி கும்பிட்டு தன் வேண்டுதலை அம்மனிடம் தெரிவித்தாள். கூந்தலில் நீர் சொட்ட சொட்ட ஈர உடைகளுடன் குளத்தை விட்டு வெளியே வந்த தேவகி அம்மன் கோவில் பிரகாரத்துக்கு வந்து அங்க பிரதட்சணம் செய்தாள். அம்மனுக்கு பிரார்த்தனை செலுத்த வந்த சில பக்தர்கள் ஈர உடையுடன் அவள் உருளும் காட்சியைக் கண்டு அம்மனை மறந்துவிட்டார்கள். அவளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் வயது வித்தியாசமே இல்லை, 20-70 வரைக்கும் உள்ளவர்கள் அதில் இருந்தார்கள். இந்த ஒரு விவகாரத்தில் மட்டும் வயது வித்தியாசம் இருக்காது போலும்.
அவர்கள் தன்னை வேறு கோணத்தில் பார்ப்பதை அறிந்த தேவகிக்கு வயிறு எரிந்தது. அங்க பிரதட்சணத்தை முடித்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து உண்டியலில் பணமும் போட்டுவிட்டு அவள் திரும்பி வரும்போது அவளது அங்க பிரதட்சணத்தை ரசித்தவர்களில் சிலர் இவளை பின்தொடர்ந்து சிறிது தூரம் வந்தனர். என்ன குறையோடா இதுக்கு, பாவம் என்று கிண்டலாக கேட்டான் ஒருவன். காதல் தோல்வியா இருக்குமோ என்று கேட்டு சிரித்தான் இன்னொருவன். மற்றவர்களும் சிரித்தனர். இந்த பேச்சு காதல் விழுந்ததும் கோபக்கனல் வீச அவர்களை திரும்பி பார்த்தாள் தேவகி. அவள் தங்களை பார்ப்பதை அறிந்ததும் அந்த விடலைகள் தங்கள் பார்வைகளை வெவ்வேறு இடத்துக்கு மாற்றிக்கொண்டன. பேடிகள் என்று முணுமுணித்தவாறே கோவிலை விட்டு வெளியேறினாள் தேவகி. அவர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். டேய், இன்னைக்கு கோவிலுக்கு வந்ததுக்கு அம்மன் தரிசனம் ரொம்ப குளிர்ச்சியா கிடைச்சதில்ல என்றான் ஒருவன். ஆமாண்டா, இதே போல தினமும் கிடைச்சா நான் தினமும் கோவிலுக்கு வருவேன் என்றான் இன்னொருவன். தினமும் வர்றதா? அம்மன் இப்படி தினமும் காட்சி தர்றதா இருந்தா நான் 24 மணி நேரமும் கோவிலையே இருப்பேன் என்றான் மூன்றாமவன். தான் அங்க பிரதட்சணம் செய்ததைத்தான் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்பதை அறிந்த தேவகி பற்களை கடித்தாள். கோவிலுக்கு வெளியே வாசலில் காலணிகளை விட்டிருக்கும் இடத்துக்கு சென்று தனது காலணிகளை எடுத்தபோது தற்செயலாக திரும்பி பார்த்தாள். அந்த வம்பு கூட்டம் அவள் பின்னால் நெருங்கி நின்றிருந்தது. அவளுக்கு எதிரே ஒரு நாய் குறைத்து கொண்டிருந்தது. கையில் ஒரு காலணியை எடுத்த தேவகி, ஏதாவது குறைச்ச ராஸ்கல் செமத்தியா வாங்குவ, ஜாக்கிரத என்று அந்த நாயை சொல்வது போல் சொன்னாள். அடுத்த நிமிடம் அந்த வம்பு கூட்டம் மறைந்து விட்டது. வியர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள் வேகமாக நுழைந்த தேவகி பாபுவிடம் சென்று அவனது நெற்றியில் அம்மன் குங்குமத்தை பூசினாள். அம்மன் அருளால் எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதலாக கூறினான் ராதா. ரொம்ப நன்றிங்க என்று மனம் நிறைந்து சொன்னாள் தேவகி. இதுக்கென்னமா நன்றி என்று கேட்டவாறு ராதா புறப்பட தயாராக எழுந்து நின்ற போது டாக்டர் வந்தார். அரைகுறை தூக்கத்தில் இருந்த பாபு டாக்டர் வந்திருப்பதை அறிந்ததும் கண்களை விழித்து பார்த்தான். வாங்க டாக்டர் என்று வரவேற்றாள் தேவகி. என்னம்மா பாபு எப்படி இருக்கிறான் டாக்டர் கேட்டார். நீங்க கொடுத்த 4 மாத்திரையினாலே 4 நாளா நல்லா தூங்கினான். இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து அந்த பன்னீர் பூக்களை எண்ணி இருக்கான். அதுல 2 பூதான் இருந்தது. நான் இனி 2 நாள் தான் இருப்பேன்னு சொல்றான் டாக்டர். இதை சொல்லி முடிப்பதற்குள் தேவகிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அப்படியா? புருவத்தை மேலேற்றி கேட்டா டாக்டர். ஆமா டாக்டர். தேவகி, இனிமேலும் இவனுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கறது நல்லதில்ல, அது அவன் உடம்ப வேற வழியில பாதிக்கும்னு தோணுது என்று கூறி நிறுத்திய டாக்டர் தொடர்ந்து, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போறேன் என்றார். இதை கேட்ட ராதா துள்ளி குதித்தான். அபச்சாரம் அபச்சாரம், அம்மன் குங்குமம் பூசி இருக்கிறப்ப ஒரு நோயாளிக்கு ஊசி போடுறதா? அபச்சாரம் என்று கத்தினான். என்ன மிஸ்டர், அம்மன் குங்குமத்துக்கும் என் ஊசிக்கும் என்ன சம்பந்தம் என்றார் டாக்டர். என்ன சம்பந்தமா? பாபுவோட நோய் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு அங்க பிரதட்சணம் செய்து அவள் குங்குமத்தை பூசி இருக்கு. இந்த நேரத்துல ஊசி வேற போட்டா அம்மன் மேல நம்பிக்கை இல்லாம செய்யறதா தான் அர்த்தம். இதனால அம்மன் கோவிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இறைந்து பேசினான் ராதா. அவன் பேசியதை கேட்ட டாக்டர் சிரித்தார். தேவகி மௌனமாக இருந்தாள். சரி, ஊசி போடல, இந்த மாத்திரையை கொடுங்க என்று சொல்லி தேவகியிடம் சில மாத்திரைகளை கொடுத்து புறப்பட்டார் டாக்டர். வாசல் வரை சென்றவர் ஏதோ நினைத்து கொண்டவராக திரும்பி வந்தார். என்ன டாக்டர்? தயங்கியவாறு கேட்டாள் தேவகி. ஒண்ணமில்லம்மா, பாபுவோட கட்டுல அந்த ஜன்னலுக்கு கொஞ்ச தூரத்துல தள்ளி போனேன், அவன் கண்ணுல அந்த மரக்கிளை படாம இருக்கட்டும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த பாபு எழுந்து உட்கார்ந்து கொண்டு, முடியாது முடியாது, என்னை ஏமாத்தாதீங்க, நான் அந்த பூவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்று படபடப்போடு கூறினான். இல்ல ராஜா, வெயில் படுமேனுதான் கட்டுல தள்ளி போட சொன்னேன் என்றார் டாக்டர். இல்ல இல்ல, என் பார்வையிலிருந்து அந்த பூவை மறைக்க பாக்குறீங்க. மாட்டேன், நான் வேறு இடத்துல படுக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு அழ ஆரம்பித்தான் பாபு. சரிப்பா, இஷ்டப்படியே படுத்துக்கோ என்று கூறிவிட்டு டாக்டர் புறப்பட்டார். அவருடன் ராதாவும் புறப்பட்டான். அவர்களை வழி அனுப்ப தேவகியும் சென்றாள். டாக்டரை பார்க்க பார்க்க இப்போது பாபுவுக்கு எரிச்சல் வந்தது. கட்டிலை தள்ளி போடணுமாமே தள்ளி என்று கருவியவாறு
அவர் கொடுத்து சென்ற மாத்திரைகளை தூக்கி ஜன்னல் வழியாக கோபத்துடன் வீசி எறிந்தான். அன்று இரவு திவாகரின் படத்துக்கு பூ வைத்து வணங்கிவிட்டு பாபுவின் கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள் தேவகி. அவளது நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த பாபு மெல்ல சிரித்தான். அவன் சிரிப்பதை கண்ட தேவகிக்கு என்னவோ போலிருந்தது. இந்த ஒரு வார காலமாக அவன் முகத்தில் சிரிப்பையே பார்க்காதவன் அவன். வாடிய முகம், வெடிப்பு விழுந்திருந்த உதடுகள், விரக்தியான தோற்றம், விவரம் புரியாத பேச்சு, இவற்றை தான் கடந்த 5-6 நாட்களாக அவனிடம் அவள் கண்டிருக்கிறாள். ஆனால் இப்போது வெள்ளை மலராக சிரிக்கிறானே, ஒருவேளை இது இறுதி நேரத்து தெளிவா? அணையப்போகும் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்குமாமே, அதுபோலவா பாபுவின் இந்த சிரிப்பு? இப்படியெல்லாம் அந்த ஓரிரு வினாடிகளில் நினைத்த தேவகிக்கு வயிற்றை கலக்கியது. இறைவா, என் பாபுவை என்னை விட்டு பிரித்து விடாதே என்று கண்களை மூடியபடி பிரார்த்தித்து கொண்டாள். அவன் கண்களை திறந்தபோது மீண்டும் சிரித்தான் பாபு. அவளுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகியது. என்ன பாபு சிரிக்கிற? பயத்தை மறைத்து கொண்டு கேட்டாள் அவள். ஒண்ணுமில்லம்மா, சிரித்தபடியே பதில் கூறினான் அவன். இல்ல, ஏதோ நினைக்கிற. அப்பாவை நினைச்சேன். என்ன நினைச்ச? இந்த அப்பா ரொம்ப மோசமா பாபு? ஆமாம்மா, இந்த ஒரு வாரமா நான் பாக்குறேனே, சதா நீ அழுதுகிட்டே இருக்க. நீ அழுத பார்த்து நான் அழறேன். இப்படி நம்ம ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கிறப்ப இந்த அப்பாவை பாறேன், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்பாவின் படத்தை சுட்டி காட்டினான் பாபு. அவன் காட்டிய இடத்தில் சுவரில் சிரித்த முகத்தோடு படத்தில் இருந்தான் திவாகர். பாபுவின் பேச்சை கேட்டு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை தேவிக்கு. சேச்ச, அப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணா. உன் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி நல்லவங்களை பார்க்கறதே அபூர்வம். நமக்கு தான் அவரோட சந்தோஷமா இருக்க கொடுத்து வைக்கல என்றால் உணர்ச்சி வசப்பட்டவளாக. இதை சொன்னபோது தேவகியின் மனத்திரையில் பழைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக வந்து தோன்றி மறைந்தன. கல்லூரியில் முதன் முதலில் திவாகரை அவள் சந்தித்தது, இலக்கிய கூட்டங்களில் அவளும் அவனும் பேசியது, அப்புறம் காதல் ஏற்பட்டது, தனிமையில் சந்தித்தது, பூ போல கண்ணம் பாட்டு பாடியது, எதிர்ப்பை தூளாக்கி திருமணம் செய்தது, பாபு பிறந்தது, திவாகர் விபத்தில் இறந்தது. இப்படி ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்த தேவகியின் கண்களில் நீர்முத்துக்கள் திரண்டன. அதில் ஒன்று பாபுவின் மணிக்கட்டில் விழுந்து தெரித்தது. ஏமா அலறியா? பாபுவின் குரல் கேட்டு பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்ட தேவகி அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு, இல்லை கண்ணா என்றார். அலாட்டி கூட உனக்கு கண்ணீர் வருமாமா என்று கேட்டவாறே தேவகியின் கண்ணீரை தன் மணிக்கட்டிலிருந்து துடைத்தான் பாபு. இப்படிதான் சில நேரங்களில் தன் வயதுக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டு சில வார்த்தைகளை பாபு பேசுகிறான். அந்த நேரத்திலெல்லாம் தேவகி எவ்வளவு குளிர்ந்து போயிருக்கிறாள்! இப்போதும் அப்படித்தான். பூரித்து போன தேவகி பாபுவின் கையை எடுத்து ஒரு முத்தமிட்டாள். அம்மா, என்ன ராஜா? அப்பா ஏமா நம்ம விட்டுட்டு தனியா போயிட்டாரு. போயிட்டாரேடா, போயிட்டாரே. நம்ம ஏமா கூட்டிட்டு போகல? கூட்டிட்டு போற இடத்துக்கு அவர் போகலையேப்பா. நம்ம கூட்டிட்டு போக முடியாத இடம் அது. நாமே அம்மா கிட்ட போயிட்டா என்னம்மா? பாபு இப்படி கேட்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கேட்டு விட்டானே. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு வெகுளித்தனமாக கேட்கிறான். நாமும் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட போவோம் ராஜா என்று அணைத்து கொண்டாள் தேவகி. என்னைக்குமா? அவன் விடவில்லை. அவனது இந்த கேள்விக்கு தேவகி என்ன பதில் சொல்வாள்? பேசாமல் இருந்தாள். என்னைக்குமா போவோம்? மீண்டும் கேட்டான். பாபுவின் இந்த கேள்விக்கு தேவகியிடம் ஏற்கனவே பதில் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பே அந்த பதிலை அவள் தயார் செய்துதான் வைத்திருக்கிறாள். பாபுவுக்கு ஏதாவது ஆகி அவன் அவளை விட்டு அவனது அப்பாவிடம் என்றைக்கு போகிறானோ, அன்றைக்கே அவளும் ஏதாவது செய்து கொண்டு திவாகரின் காலடிக்கு போய்விடுவது என்று தீர்மானம் செய்து வைத்திருக்கிறாள். ஆனால் அதை இப்போது எப்படி பாபுவிடம் சொல்வாள்? சொல்லக்கூடிய சங்கதியா இது? பாபு, அதெல்லாம் இருக்கட்டும், பேசாம தூங்குடா, நேரமாயிடுச்சு என்று சொல்லி அவனுக்கு அருகில் படுத்து கொண்டாள். சொல்ல மாட்டியாமா? பரிதாபமாக கேட்டான் பாபு. நேரம் வரும்போது சொல்றேண்டா,
இப்போது நீ தூங்கு. அவனை சேர்த்து அணைத்து கொண்டாள். அவன் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்தில் அவனும் தூங்கிவிட்டான். தேவகியும் தூங்கிவிட்டாள்.